வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம விளக்கு கடையில இன்னைக்கு புத்தம் புது வரவா வந்திருக்கக்கூடிய அறுபடை வீடு முருகரை தான் பார்க்க போறோம். முருகன் அப்படின்னாலே வந்து மலை மேலே இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்வாங்க. அது மாதிரி முருகன் வழிபாட்டு ஸ்தலங்களை வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்களா இந்த ஆறுபடை வீடை வந்து நக்கீரர் நமக்கு தொகுத்து கொடுத்திருக்காரு. இப்படிதான் இதுதான் ஆறுபடை வீடு முருகப்பெருமானுக்கானது அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு, ஒவ்வொரு முருகருக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு அப்படின்றாங்க. அதாவது ஒவ்வொரு மண்ணுக்கே வந்து ஒரு பவர் உண்டுன்றாங்க. அந்த இடத்துல அந்த தெய்வம் வந்து குடிகொண்டிருக்கணும், இந்த கோலத்துல இருக்கணும்ன்றது கூட வந்து நம்மள மாதிரி பக்தர்களுக்கு அவங்கவுங்களோட குறைகள் கவலைகள், அதாவது நம்ம இந்து மதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே பரம்பொருள் தான், எல்லாமே ஒரே கடவுள் தான், ஒரே சக்தியில இருந்து வரக்கூடியதுதான் அப்படின்னாலும் நமக்கு ஈஸியா ரொம்ப அழகா நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி வழிபட்டா நம்மளுடைய ப்ராப்ளம் தீரும் அப்படின்ட்டு. வேற்று மதத்தவர்கள் உங்களுக்கு எத்தனை தெய்வம் அப்படின்னு நம்மளை வந்து கிண்டல் பண்ணா கூட ஒரு நிர்வாகம் நடக்கும்போது என்ன குறையோ அது அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல போய் தான் சரி பண்ண முடியும். இப்ப எலக்ட்ரிசிட்டியில ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த இபி ஆபீஸ்க்கு தான் போகணுமே தவிர அதை விட்டு கார்பரேஷன் ஆபீஸ்ல போய் நின்று ஒண்ணுமே ஆக போறது இல்லை. அந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இந்த இடம் தீர்வு அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் மறைமுகமா நமக்கு வந்து சொன்ன விஷயங்கள். அப்படி இந்த ஒவ்வொரு அறுபடை வீடும் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து அது இஷ்ட தெய்வமாவும் இருக்காரு, குல தெய்வமாவும் இருக்காரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான வழிபாடுல முருகப்பெருமான் இருக்காரு. இன்னைக்கு நேத்து இல்ல பாரம்பரியமான வழிபாட்டுலயும் இந்த ஆறுபடை ஸ்தலங்கள் வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. ஒவ்வொருத்தரும் எங்ககிட்ட வந்து எனக்கு திருத்தணி முருகர் செஞ்சு தர முடியுமா, திருப்பரங்குன்றம் முருகர் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. மொத்தமாவே ஆறுபடை வீடுமே செஞ்சிருக்கிறோம். இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா எப்போதுமே நாங்க ஒரு அஷ்டலட்சுமி செட்டா இருக்கட்டும், தசாவதாரமா இருக்கட்டும், நாங்க என்ன சொல்லுவோம்னா இதை பிரிச்சு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயும் கூட இந்த செட்ல இருக்கிறத நாங்க பிரிச்சு தர போறது இல்லை. ஆனா நீங்க பர்டிகுலரா எனக்கு இந்த முருகர் வேணும், இந்த ஸ்தலத்துல ஒரு இப்ப திருத்தணி முருகர் வேணும்னாலும் கேட்டா செஞ்சு தருவோம், திருச்செந்தூர் முருகர் வேணும்னாலும் கேட்டா செஞ்சு தருவோம். அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் இந்த வீடியோ போடுறோம். என்ன கொஞ்ச நாள் நீங்க காத்திருக்கணும். ஒவ்வொரு முருகருக்கும் உள்ள சிறப்பு எல்லாத்தையும் தனித்தனியாவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஆறுபடை வீட ஒரே வீடியோல பேசினா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஒவ்வொரு ஸ்தலத்தோட பெருமை என்ன, அங்க போய் வழிபட்டா நமக்கு என்ன கிடைக்கும், ஒவ்வொரு முருகப்பெருமானையும் நம்ம எப்படி எல்லாம் வழிபடணும், இது எல்லாமே வந்து நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு கோவில் அமைப்பு ஈவன் இந்த ஆறுபடை வீடுமே ஓங்கார ரூபத்துல இருக்கும்னு வாங்க. அந்த கரெக்டா அந்த ஆறுபடை நம்ம அந்த மேப் பார்த்தோம் அப்படின்னா ஓம்ன்றத வந்து குறிக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் எல்லாத்திலயுமே வந்து ஒரு வழிமுறைய வகுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஏனோ தானோன்னு எடுத்தது இல்லை நம்மளுடைய இந்து மதம். சோ அந்த நம்பிக்கையோட நாம ஒவ்வொரு முருகரா வரப்போற பதிவுகள்ல எல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடியே நீங்க இந்த முருகர் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்லயே பாருங்க. ஆறுபடை முருகரும் ஒரே மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க அதுல ஆர்டர் பண்ணலாம். இல்ல எனக்கு இந்த முருகர் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் நம்மளுடைய வெப்சைட்ல நீங்க இதை பார்க்கலாம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது எல்லாமே பஞ்சலோகத்துல மட்டும்தான் நாங்க செஞ்சிருக்கிறோம், இதை பித்தளையில செய்யல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் பித்தளையில செய்யறது நம்ம தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய வேலையே கிடையாது. முருகருக்கு வந்து அவருடைய அந்த ஹஸ்தம் எதுவுமே மாறாம வரணும் அப்படின்னா அது பஞ்சலோகத்துலதான். ஏன்னா பஞ்சலோகத்துலதான் வந்து அந்த பாரம்பரிய முறைப்படி அதை கத்துக்கிட்டவங்க பண்றாங்க. சோ இன்னொன்னு என்னன்னா இது ஒண்ணு ஒண்ணும் வந்து தனித்துவம் வாய்ந்தது. இப்படித்தான் இருக்கணும், இந்த கையில இந்த ஹஸ்தம் பிடிச்சிருந்தாதான் இந்த முருகர், இது எல்லாமே இருக்கு. சோ அத்தனையுமே பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறோம். சோ நீங்க இதோட தனித்தனி படத்தை ஆர்வமா இருக்கீங்க, இமிடியேட்டா பாக்கணும்னா நம்மளோட வெப்சைட்ல பாருங்க.
முருகனோட அருள் எங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது என்னோட ட்ரீமா இருந்தது. ஆறுபடை வீடு, அது மாதிரி சப்த மாதர்கள், சப்த மாதர்கள் அவங்கவங்களோட வாகனத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி செய்யணும்ன்றது எங்களோட நீண்ட நாள் ஆசை. அதுக்குமே அந்த சப்த மாதர்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு விரைவில் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அடுத்தடுத்த ஒவ்வொரு முருகரா ஒவ்வொரு பறை வீடா நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். மீண்டும் இத மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.